பிசாசு குட்டி பிங்கி குட்டி ஆமா சிசிடிவி கேமரால கூட தெரியாம நீ எப்படி வந்த அதெல்லாம் சீக்ரெட் இந்த வாட்டி நீங்க பயந்துட்டீங்க தானே யாரு பயந்தா பெரியவங்க பயந்த மாதிரி நடிச்சா சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உனக்கு நான் எப்படி ஏமாத்தின பாத்தியா ஐயோ அங்கிள் நீங்க தான் ஏமாந்துட்டீங்க எதுதான் பேசுற என் பையன் ஓ குதிரவாள் கொண்டு அப்படியே நறுக்கி விட்டு சொல்றேன் அப்பா நாளை இருந்து இருட்டணும்னு கடையை காத்துறேன் உங்களை எப்படி எல்லாம் பயப்படுத்தணும்னு சொல்லி கொடுத்ததே உங்க பையன்தான் அப்புறம் சோழன் அங்கிள் இப்பெல்லாம் வரமாட்டாரு ஏதோ நம்ம ஆளுங்களுக்கு பாஸ்போர்ட் பிரச்சனையாமே எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காங்க அங்கதான் இருப்பாரு போலீஸ் ஸ்டேஷனுக்கா என் பையன் கூத்து கும்மாளம் ஆட்டம் ஆர்ப்பாட்டம் பொழைக்க வந்த இடத்துல பொறுப்பு வேணாம் திமுர் என்னப்பா உனக்கு எதுவும் தெரிய வேண்டாம் சொல்லுமா தெரிஞ்ச உன் மைண்டில் கொலாப்ஸ் ஆகிடுவேன் சும்மா சொல்லுங்கப்பா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா எவனோ ஒருத்தன் அவன் கம்பெனி ஒட்டச்சுக்கிட்டு உள்ளே போய் பாஸ்போர்ட்டெல்லாம் எடுத்து கொடுத்துருக்கானா ஒரு புள்ளி விவரம் என்ன சொல்லுது தெரியுமா என்ன இப்படியெல்லாம் பண்ணுறானுங்களே அவனுங்க மேலே தப்பு இருக்காதான் வளர்ப்பு சரியில்லை அவன் அப்போ ஒரு வீணா போனவனா தான் இருப்பான் எது புரியலையா அது அப்போ 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத தான் இருப்பான் சிரிச்சு ஏன் சிரிக்கிற அப்பாவோட புளி வர தப்புங்கிறியா நான் நான் அப்படியெல்லாம் சொல்லலப்பா அப்போ ஒத்துக்க என்னன்னு அவங்க அப்போ ஒரு வீணா போனது தானே ஒத்துக்க சரிப்பா ஒத்துக்கிறப்பா அப்படி ஒத்துக்கிட்டு போக சொல்லுமா இது என் ரிசர்ச் பேப்பர்ஸ்லாம் கிட்டத்தட்ட முடிஞ்ச மாதிரி டைப் பண்ணி சப்மிட் பண்ணிட்டா போதும் கங்க்ராட்ஸ் டி உன் கனவெல்லாம் நிறைவேற போகுது உங்கள் அம்மாலாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஆனால் இதெல்லாம் எப்படி எனக்கே தெரிலடி நீ ஆர்டர் பண்ண ப்ரொவிஷன்ஸ்லாம் கொடுக்கறதுக்காக சோழன் சூப்பர் மார்க்கெட்லேருந்து யாரோ வந்திருந்தாங்க நான் அப்செட்டில் இருந்ததுனால ரிமோட்டில் டோர் ஓப்பன் பண்ணிட்டு ரூமில் ஃப்ரெண்ட்டு பேசிட்டு இருந்தேன்னா ஆனால் லேப்டாப் ஆனில் தான் இருந்தது நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து பார்க்குறேன் அதெல்லாம் தன்னால் ஓப்பனாக இருந்தது என்ன கதை விடுறியா மரியாதையும் உண்மையை சொல்லிடுறேன் சிங்கப்பூர் முருகமலை சத்தியம் நீ வேணா பாரு அவங்க ஏதோ எழுதி ஒட்ட வச்சுட்டு போயிருக்கான் நீங்கெல்லாம் தான் சவு மெடிசன் படிக்கணும் சோ ஸ்வீட் டி ஆனா இதெல்லாம் அநியாயம் தெரியுமா நானும் தான் என் தீசிஸ் முடிக்கல தோ இவ்வளவு தான் முடிக்கல அவ்வளவு தான் முடிக்கல அது எப்படி உனக்கு மட்டும் கிடைச்சது ஏய் அவளுக்கு ஏதோ லக் அடிச்சிருக்கு விடுடி நோ சான்ஸ் இவன் ஏதோ பெரிய ஹேக்கரா இருப்பான் போல இந்த மாதிரி எல்லாம் ஃப்ரீயா ரிசர்ச் பேப்பர் கிடைக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா கடலைப்பருப்பு 1 கிலோ தோரம் பருப்பு இவரா 2 கிலோ டேய் சோடா ஏண்டா ஒரு டெலிவரி முடிச்சுட்டு வரதுக்கு இவ்வளோ நேரமாடா ஹலோ உங்ககிட்ட பேசணும் என்னடா திடீர்னு குரல் மாத்தி பேசுற என் வீட்டுக்கு வந்து என் ஃப்ரெண்டுக்கு மெடிக்கல் ரிசர்ச் பேப்பர்லாம் ஹேக் பண்ணி கொடுத்தது நீங்க தானே யாரு இவன் சொன்னானா எங்க ஒரு மளிகை கடைக்காரனுக்கு என்னங்க தெரியும் நீங்க ஏதோ இடம் மாதிரி வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நேரம் அப்போ ஹெல்ப் பண்ண மாட்டீங்க ஏமா அவன் தான் இல்லைன்னு சொல்றல சொல்லுமா நான் சொல்லல வளர்ப்பு சரியில்லை இவங்க அப்பனும் 10 பைசாவுக்கு சின்ன பொண்ணுடா ஏதோ தெரியாம பேசிட்டா அதுக்கே இவ்வளவு டென்ஷன் ஆகுற டேய் அறிவில்ல கடைக்கு வந்து கத்திட்டு போயிருக்கா பார்த்துட்டு சும்மா இருக்கு சொல்றியா நீ அமைதியா எங்கேயே உட்காரு வரட்டும் நாய்க்குட்டி மாதிரி சுத்திட்டு இருக்க
அவசியம் தெரியணுமா? ஆமாம். கணேஷனா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன்பா. பாப்பா எப்படி படிக்குது? நல்லா படிக்கிறா. நீ அசம்பிள் பண்ண கம்ப்யூட்டர்ல தான் வேலை பாக்குறா. சோழனங்கள் சோழனங்கள் என்ன யாருமே ஊம்புறானா போ. எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. கேஸ் ஏஜென்சில வேலை வாங்கி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ரா. நோ ப்ராப்ளம். வேற ஏதாச்சும் தேவைனா சொல்லுங்க. பாத்தியா, நாமலாம் வாலண்டியரா எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றோம். ஒரு பொண்ணு அவளா நம்ம கடை தேடி வந்து ஹெல்ப் கேட்கறா, எப்படா பண்ணாம இருக்க முடியும்? அது ரொம்ப தப்பு மச்சி. அப்போ தான் அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ண போகிற மாதிரி தெரில. அந்த பொண்ணுகிட்டே நீ ஏதோ ஹெல்ப் எதிர்பார்க்குற மாதிரி தெரியுது. டைம் வேஸ்ட் பண்ணாதுச்சி, இதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகுது. அந்த பொண்ணு உங்களை சம்மங்கான இருக்கா? வா, தேங்காய் உரிப்போம். அதுக்கு தாண்ட இன்னொரு பிளான் வச்சுருக்கேன். என்ன பிளானு? வணக்கம். முதல்ல அஷ்விதா, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க. நீங்கள் இன்னும் என் மேலே கோவமாக இருப்பீங்க, ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுக்கு என்ன ரிசர்ச் பேப்பர் வேணும்னு கேட்டால் நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அதனால் உங்கள் யூனிவர்சிட்டியில் கடந்த 10 வருஷமாக நடந்த ரிசர்ச்சோட எல்லா பேப்பரையும் டவுன்லோட் பண்ணிட்டேங்க. உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அதில் என்ன தேவையோ எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. ஆனால் அந்த லிங்க் 1 மணி நேரத்தில் தானாக டெல்லிட்டு. அஷ்மிதா, நம்ம 3 பேர் டீச்சர்ஸ் தான் டாப் 3 ரேங்கிங்ல வந்திருக்கே. சர்ப்ரைஸ். தேங்க் யூ. கேக்கலாம் சொல்லுது, நீங்க எதுவும் சொல்லலையே. ஓகே ஃபைன். ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் ஆ? டேய், அதான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றல. இதுக்கு முன்ன வந்துட்டான். டேய், என்ன அழகா இருக்கா, எவ்வளவு ஸ்வீட்டா இருக்கா. நேத்து கூட டின்னர் பண்ண இடத்துல. போதுண்டா, கடவுளை பாரு. டேய், ஏன்டா எப்ப பார்த்தாலும் அஷ்மிதா பத்தி பேசினா இப்படி கடுப்பா வர? என்னடா, நேத்து வந்த பொண்ணு, அவள் என்ன கடைக்கு மாடல் ஆக்குற, இத்தனை நாளா வாங்க தோரம் பொறுப்ப, அவ மூஞ்ச பார்த்தா வாங்க போறாங்களா? ஏன், இத்தனை வருஷமா இருக்கா உன் கூட, என்ன வச்சு விளம்பரம் பண்ணணும் தோணுச்சாடா உனக்கு? முதல்ல அந்த பச்சைமல்ல கேட்டேன். டேய், எங்கடா போன 1 மணி நேரமா கடை சாத்து சொல்லிட்டு? யார் அது 25 வருஷம் ஃப்ரெண்டு? என்னடா நடக்குது? அது ஒரு விளையாட்டா? விளையாட்டா? சரி, அந்த நோட் பேட் எடுத்து ஒரு லிஸ்ட் எழுது. எனக்கு நெருங்கியவங்க முக்கியமானவங்க யார் யார் சொல்லு. பாபு. என் பேர் தான் ஃபர்ஸ்டா? நீ இல்லாமல் வேறு யாரா? தேங்க்ஸ்டா. ஆமாம், எதுக்கு இந்த லிஸ்ட்டு? அது ஒன்றும் இல்லைடா, எங்களுக்குள்ள ஒரு விளையாட்டுன்னு சொன்னல. அந்த லிஸ்ட்ல ஒருத்தரை கொலை பண்றதா அவன் சவால் விட்டுருக்கான். என்னது, கொலையா? டேய், உங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனைனா நீ அவனை கொலை பண்ணும், இல்ல அவன் உன்ன கொலை பண்ணும், நடுவில் மத்தவங்களை வச்சு ஏன் லூடோ விளையாடுறீங்க? உங்க பிரச்சனை எல்லாம் முடியற வரைக்கும் நான் போறேன், தெரிச்சுக்கங்க பெரியமா வீட்டுக்கு. டேய், என்னை விட்டு போனாதான்டா ரிஸ்க், என் கூட இருந்தா தான் சேஃப்டி, போறதுனா போடா. ஓ, நம்மளா போனா இவன் டிக்கெட்டும் காசு கொடுக்க மாட்டான். சரி, நான் உன் கூட இருக்கேன், எந்த பிரச்சனையும் இல்லை, மத்தவங்க எல்லாம் எப்படி காப்பாத்துவேன்? அவன் எனக்கு கொடுத்த டைம் 6 மணி, ஆனால் நான் 5 மணிக்கு எனக்கு நெருங்கியவங்க எல்லாரையும் ஒரே இடத்துக்கு வர வைக்க போகிறேன். இதெல்லாம் நடக்கிற காரியமாடா? நீ முதல்ல லிஸ்ட்டை மூடுறா. நம்பர் 2 அப்பா, நம்பர் 3 அஷ்விதா, நம்பர் 4 ரமேஷ். மொத்தம் 230 பேர், இதில் 190 பேர் நம்ம கம்யூனிட்டியில் இருக்காங்க, மீதி 30 பேர் சிட்டி லிமிட்ஸ் தாண்டி இருக்காங்க. இவங்க எல்லாரையும் நீ எப்படா பாதுகாக்க போகிற? சொல்கிறேன். ஹே சோழன். ஹாய் அஷ்விதா. மீட் பண்ணலாமா? எப்போ? 4 o'clock நானே நேரில் வரேன். சூப்பர்ரா, லவ் பண்ண போகிறது தான் உன் பிளானா? டேய், புரியாமல் பேசாதரா, என்கேஜ்மெண்ட்னா நேரில் கூப்பிட்டா தாண்டா நல்லாயிருக்கும். யாருக்கு என்கேஜ்மெண்ட்டு? எனக்கும் அஷ்விதாக்கும். என்னடா சொல்கிற? சர்ப்ரைஸ் ப்ரப்போசல் ப்ரோ, இன்னைக்கு தேதிக்கு தான் ட்ரெண்டு. நீ என்ன பண்ணுற, இந்த 230 பேருக்கு கால் பண்ணி வர சொல்கிற, அப்படியே லிஸ்ட்டில் டிக் பண்ணிட்டே வா. என்னடா லிஸ்ட்டு? அப்பா. வாங்க அங்கிள், நீங்க தான் லிஸ்ட்டில் 2வது. லிஸ்ட்டில் 2வதா? ஏதாவது லக்கி ட்ராவா? லக்கி ட்ரா தான். நீங்க ஜெயிச்சா நான் லக்கி, நான் ஜெயிச்சா நீங்க லக்கி. போடா பக்கி, நைட் அடிச்சிருந்து இறங்கலையா? இவர் ஜெயிப்பாரோ நாங்க பாத்துட்டு இருப்போமா. லிஸ்ட்ல முதல்ல யாருக்கா? நான் தான். உன் வயசு ஏன் வயசு? சீனியர்ட்டுக்கு மரியாதை கொடுங்கடா. லிஸ்ட்ல என் பேர் நம்பர் 1 போடு. போடுறா, 1 போட்டுருவா? டேய் தம்பி, உனக்கு தயக்கம், ஒத்துக்க. என்னப்பா ஒத்துக்கணும்? அப்பா தான் நம்பர் 1 ஒத்துக்க. இவனு ஜெயிக்க விட்டு நான் வேடிக்கை பார்த்து பேசுறீங்க. இதுல நீ தலைய ஒத்துக்க முடியாது. நீங்க நினைக்கிற மாதிரி நம்பர் 1 போடு. நான் சொல்றது கொஞ்சம் கேக்குறீங்களா? அப்பா தான் எதலயும் நம்பர் 1. நீங்க எனக்கு அஷ்மிதாவுக்கு நிச்சயதார்த்தம். உனக்கும் அசுவிதாவுக்கும் நிச்சயதார்த்தமா? ஏயா, மத்தியானம் சாப்பிட்டு தட்டை கழுவிட்டு வர்றதுக்குள்ள சடக்கும் ஒரு முடியும். அப்படின்னா அர்ஜென்ட்டு?
அப்பா உங்களுக்கு பிடிக்கலன்னா கேன்சல் பண்ணிடுறேன்ப்பா. டேய் நீ கொடுத்த ஹால் அட்வான்ஸ் திருப்பி வாங்கிடுறேன். இல்ல இல்லப்பா உங்களுக்கு பிடிக்கலன்னா வேணாம். நிறுத்து, போன் பேசணும் பேசுறியா? மூஞ்சில குத்திடுவேன். இல்லையா, ஏற்கனவே அப்பாட்ட சொல்லியிருந்தீங்கன்னா சில அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருப்பேன். திருத்துப்புன்னு சொல்றியே அதான். ஏயா உனக்கு நிச்சயதார்த்தம்னா அப்பா விட இந்த உலகத்தில் வேறு யாருக்கு சந்தோஷம்?